கன்னியாகுமரியில் மாவட்ட 71வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடந்தது. விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தலைமை வகித்தார். கன்னியாகுமரி மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சிவகாமி வரவேற்றார். துணை பதிவாளர் பழனியம்மாள் கூட்டுறவு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு வாசித்தார். கூட்டத்தில் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியருக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கியும் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கிடையங்கள், பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் தங்கள் தென்னரசு பேசியதாவது, கன்னியாகுமரி மாவட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் அமைச்சரை கோபத்தில் அனுப்பிய மாவட்ட ஆட்சியாளர், தமிழக வரலாற்றிலேயே குமரி மாவட்டத்தில் கூட்டுறவு வார விழா முதல் முதலாக கலெக்டர் வளாகத்தில் தெருவில் வைத்து நடத்தப்பட்டது என்பது கேலிக்கூத்தாக இருக்கிறது. 3 மணிக்கே பொதுமக்களை வரவைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்குவதை லேட்டானது மட்டுமில்லாமல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது மின்சாரம் தடைப்பட்டது. மாவட்ட ஆட்சியாளர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இங்கே கரண்ட் போன காரணத்தினால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மிகவும் வருத்தத்துடனும் கோபத்துடனும் சென்றுள்ளார்கள். மாவட்ட ஆட்சியாளர் தங்களுடைய பணியை மிகவும் மோசமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மண்டபத்தில் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லது ஒரு கல்லூரியில் வைத்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வை நடு ரோட்டில் வைத்து நடத்தியிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியவில்லை. மக்களுக்கான கலெக்டரா அல்லது சங்கிகளுக்கான கலெக்டரா என்று தெரியவில்லை. நலத்திட்ட உதவியானது பாதியிலே நிறுத்தப்பட்டது. கரண்டு இருக்கும்போது கொடுக்கப்பட்ட நலத்திட்ட உதவி கரண்டு போனவுடன் மின்சாரம் தடைப்பட்டவுடன் நிறுத்தப்பட்டது. கட்சிக்காரர்களுடைய மொபைல் வெளிச்சத்தை திமுக தோழர்களுடைய மொபைல் வெளிச்சத்தில் பதவி இங்கே நிகழ்வு நடத்தப்பட்டது. கடைசியில் பாதியில் அமைச்சர் கோபத்துடன் சென்றது மட்டுமில்லாமல் நலத்திட்ட உதவிகளும் பாதியில் நிறுத்திவிட்டு ஜனகனமன பாட்டை பாடி முடித்து சென்றிருக்கிறார். இது தமிழக அரசை கேவலப்படுத்தியது போல் மட்டுமில்லாமல் நம்முடைய ஆட்சியாளர் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. இதை வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாகர்கோவில் மாநகர் மாவட்டம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்.